வெல்கம் டு கல்வி நம் கையில். எண்ணும் எழுத்தும் 1 to 3 மேக்ஸ் யூனிட் 4 மலர் ஒர்க் புக் பார்க்க போறோம். எண்களை ஒப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் முன்னி தொடர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பசங்களை பார்த்து தொடர் என்ன, முன்னி என்ன, இடைப்பட்ட எண் என்னன்னு பார்த்து பசங்களை வந்து நம்ம ஃபில் பண்ண சொல்லணும். தென் முன்னி தொடரி மற்றும் இடைப்பட்ட எண்களை எழுதுக சொல்லிட்டாங்க. ஸோ அது முன்னி தொடரின்னு சொல்லாம அவங்க பிளாங்க் அவுட் இருப்பாங்க. அது முன்னியா தொடரியா இல்லை இடைப்பட்ட எண்ணான்னு கண்டுபிடிச்சு பசங்க வந்து எழுத வைக்கணும். தென் சரியான விடைக்கு வண்ணமிடுக. இதோட முன்னி கட்டுறாங்கன்னா முன்னி கலர் பண்ணணும், தொடரினா தொடரிக்கு கலர் பண்ணணும். ஸோ முன்னி தொடரி அல்லது இடைப்பட்ட எண் கேட்டால் கூட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக எது இடைப்பட்ட எண் பார்த்து அதுக்கு வந்து பசங்களை வந்து கலர் பண்ண சொல்லணும். தென் எண்ணிற்கேற்ப உனக்கு பிடித்த படங்களை வரைந்து சிறிய எண்ணை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படத்தை வரைஞ்சிட்டு எது சின்னதோ அதை மட்டும் இங்கே எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட லென்த்தை வச்சு ஈஸியாக பசங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கண்டுபிடிச்சி அது மாதிரி பசங்களை வந்து போட சொல்லணும். அடுத்து பெரிய எண்ணெய் வட்டமிடுக. ஸோ இங்கே இருக்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்க 2 நம்பரில் எது பெருசோ அதுக்கு வந்து பசங்களை வட்டம் போட சொல்லணும். அடுத்து வந்து கீழே சிறிய எண்ணெய் வண்ணமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க 2 நம்பரில் எது சின்னதோ அதை பசங்களை வந்து கலர் பண்ண சொல்லணும். தென் எண்களை ஒப்பிட்டு பொருத்தமான குறியீடுகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க நம்பர்ஸை வந்து ஒப்பிட்டு இது 3ல் எது போடணும்னு பார்த்து பசங்களை கரெக்டாக போட வைக்கணும். அடுத்து குறிகளுக்கு ஏற்ப எண்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறிக்கு தகுந்த மாதிரி இந்த நம்பர் வந்து சின்னதாக பெருசாக வந்து பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எழுத வைக்கணும் பசங்களை. தென் இந்த நாய்க்குட்டி வந்து எண்ணெய் வரிசையாக இணைத்து வீட்டுக்கு போகணும் அதோட வீட்டுக்கு. ஸோ கரெக்டாக கோடு போட்டு காட்டி அங்கே போக வைக்கணும் பசங்கள்கிட்ட அப்படி சொல்லணும். தென் 1 to 99 வரை வரிசைப்படி இணைத்து வண்ணமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 2 நான் ஃபர்ஸ்ட் எல்லோ நினச்சி ஆரஞ்சு இது பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக அந்த கலர் பார்த்து பசங்களை வந்து 1லேருந்து 99 முடிகிறது வரைக்கும் கரெக்டா போட சொல்லணும். தென் எண்களை வரிசைப்படுத்தி எழுதி சரியான வரிசை முறையை டிக் செய்யன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற நம்பரை எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும்னு கண்டுபிடிச்சு அதை எழுதிட்டு அது ஏறு வரிசையா இறங்கு வரிசையா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். இது மாதிரி ஒன்னொன்னே கரெக்டாக பசங்களை வந்து இந்த மாதிரி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வர இல்லை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வர கரெக்டாக எழுதி ஏறு வரிசையா இறங்கு வரிசையான்னு டிக் போட சொல்லணும். தென் இடமிருந்து வளமாக உற்று நோக்கி தரவரிசை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இடமிருந்து வளமாக உற்று நோக்கி அதோட தரவரிசை இது 1வது இது 2வது இது 3வது அந்த மாதிரி நம்பர் கொடுத்து நம்ம கீழே கேட்டிருக்க கேள்விக்கு அந்த தரவரிசைனா அந்த ஆம் வது 2வது 2ஆம் இடம் அந்த மாதிரி 2ல் ஏதோ ஒரு வேர்டை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து தரவரிசை. ஸோ 2வது இடத்தில் அல்லது 2ஆம் இடத்தில் அந்த மாதிரி பசங்களை வந்து கண்டுபிடிச்சி எழுத சொல்லணும். தென் சரியான விடையை வண்ணமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க கேள்வியை வாசிச்சு பதில் எது வருமோ அதுக்கு கரெக்டாக பசங்களை வந்து கலர் பண்ண சொல்லணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி மிகப்பெரிய மிகச்சிறிய மூவிளக்க எண் சொல்லியிருக்காங்க. ஸோ இறங்கு வரிசையில் எழுதணும்னா அது மிகப்பெரிய எண், ஏறு வரிசையில் எழுதணும்னா அது மிகச்சிறிய எண். ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்பரை முதல்ல ஏறு வரிசையிலையும் அப்புறம் இறங்கு வரிசையிலையும் நம்ம எழுதணும் அப்படின்னா மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் கிடைச்சிரும். ஸோ இதை பசங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களை எழுத வைக்கணும். தென் படத்தை விட்டு நோக்கி பொருட்களின் தரவரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆம் இடம் 3ஆம் இடம் அந்த மாதிரி இந்த நம்பர் கொடுத்து அது கேட்டிருக்க கேள்விக்கு சரியாக வந்து பசங்களை வந்து பதில் எழுத வைக்கணும். அடுத்து மணிகளை வரைந்து ஒப்பிட்டு உரிய குறியீடுகள்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க நம்பருக்கு மணி வரையணும், கம்பேர் பண்ணி எந்த குறி போடணும்னு பார்த்து அந்த குறி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து போட வைக்கணும். லாஸ்ட் ஒன்று வந்து அவங்களே நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம விருப்பத்துக்கு ஏதோ ஒரு நம்பரை போட்டு அந்த குறியீடில் ஏதோ ஒன்று வந்து போடணும். அந்த குறியீடுக்கு தகுந்த மாதிரி நம்பர் எழுதிக்கணும் நம்ம. தென் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு இடைப்பட்ட எண்ணா ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு பார்த்து அதுக்குரிய ஆன்சரை வந்து பசங்களை வந்து எழுத வைக்கணும்.
அடுத்து இந்த கேள்வியை கரெக்டா வாசிச்சு பதில் எது வரும்னு பார்த்து பசங்களை வந்து எழுத சொல்லணும். தென் ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க. ஸோ கேள்வியை வாசிச்சு பார்த்து அதுக்கு என்ன பதில் வரும்னு பசங்களை வந்து கரெக்டாக போட சொல்லணும். ஏற்கனவே சொன்னதான் மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் வந்து இறங்கு வரிசையில் எழுதுனா பெரிய எண், ஏறு வரிசையில் எழுதுனா சிறிய எண். ஸோ இது எல்லாத்தையுமே பசங்களை வந்து பார்த்து நம்ம என்ன பண்ண சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக கேள்வி வாசிச்சு அதுக்குரிய பதிலை வந்து டிக் போட சொல்லணும். இவ்வளோதான் வந்து அழகு 4. அடுத்து 5வது அழகு வந்து கூட்டலை அறிவேன். ஸோ அந்த பாட்டு நல்லாயிருக்கும், நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.